இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஆப்போட பேசிக் ஸ்ட்ரக்சர் பார்க்க போகிறோம். டிவெக்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே கீழே வந்து உங்களுக்கு எவ்வளோ டைம் ஆகுதுன்னு சொல்லிடுறோம். ஒன்ஸ் இது முடிஞ்சதுக்கப்புறமா ரைட் சைடு வந்து இந்த ஆப் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறமா நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் ஆகிடுச்சு, 8 seconds ஆகிருக்குது. இந்த ஸ்பீடு வந்து உங்கள் கம்ப்யூட்டரோட கன்ஃபிகரேஷன் பொறுத்து டிஃப்ரென்ஸ் வரும். என்னுடைய பழைய கம்ப்யூட்டர் வந்து கிட்டத்தட்ட 12 நிமிஷம் கூட வந்து எடுக்கும். ஃபஸ்ட்டு வந்து மெயின் ஃபைல், இது நம்ம ஏற்கனவே போன வீடியோவிலே கவர் பண்ணியிருந்தோம். மெயின் வந்து ஆப்போட மெயின் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இங்கே உள்ளே என்ன கொடுக்குறோமோ அதை வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணும், அவ்வளோதான். சொல்கிற வேலையே செய்யும், அவ்வளோதான். ஸோ இதுக்கு உள்ளே ரன் ஆப் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. இது என்ன பண்ணணும்னா, ஆப் வந்து ரன் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சரி, ஆப் ரன் பண்ணும், ஓகே. எந்த ஆப்பை ரன் பண்ணும் அப்படின்னா, நம்ம பண்ணி வச்சுருக்கிற ஆப். இந்த ஆப்புக்கு பேர் என்ன கொடுத்துருக்கணும் அப்படின்னா, மை ஆப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேர் கொடுத்துருக்கணும், அவ்வளோதான். சரி, மை ஆப்புக்கு பதிலாகிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இங்கே தமிழ் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாத்திரேன் அப்படின்னு வச்சுப்போமே. இப்போது இது கேட்குது, தமிழ் ஆப்னா என்ன, எனக்கு வந்து இங்கே லொக்கேட் பண்ணு, அதை நீ டிஃபைன் பண்ணுன்னு சொல்லுது. ஸோ இப்போ நம்ம டிஃபைன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பேரை இங்கே வந்து மாற்றிக்கிறேன். ஃபஸ்ட்டு தமிழ் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கிறேன். எஸ் கொடுக்குது, அப்ளை கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இங்கே ஃபைல், இந்த நேம் இருக்குல்ல, இது வந்து ஃபைல் நேமு. இதுக்குள்ளே இந்த கோட் நேம் இருக்குல்ல, இது மை ஆப்னு தான் இருக்குது. இப்போ இதையும் நான் என்ன பண்ணணும்னா, மை ஆப் அப்படின்றத வந்து தமிழ் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு நான் மாற்றணும். மாற்றிட்டேன் அப்படின்னா இது கண்டுபிடிச்சிக்கும், ஓகே இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு அதை மென்ஷன் பண்ணிக்குவோம். இப்போ நான் ரீஸ்டார்ட் பண்ணுறேன் ஆப்பை. ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். இப்போ இங்கே எந்த எரருமே வந்து காட்டலை. என்னென்னா, தமிழ் ஆப் அப்படின்னா என்னங்கிறத நம்ம இங்கே சொல்லிட்டோம். இது ஒரு எக்ஸாம்பிள் கூட நம்ம போன வீடியோவில் பார்த்துருந்தோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு இன்னொரு பேஜில் ஓப்பன் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் சப்போஸ் பார்க்கல அப்படின்னா, இந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துக்கோங்க. பேசிக்ஸ் வந்து பார்த்துட்டு வந்துக்கோங்க. இப்போது நம்ம ஆப்புக்குள்ளே வந்துடலாம். இப்போது ஆப்பையும் நம்ம எதோட கம்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு நார்மல் வீடு இருக்குல்ல, அதையும் தான் கம்பேர் பண்ண. ஓகேவா? ஸோ அதை வந்து கம்பேர் பண்ண போகிறோம். இப்போது ஒரு ஹவுஸோட பேசிக் ஸ்ட்ரக்சர் என்ன இருக்கும் அப்படின்னா, முதல்ல வந்து ரூம்ஸ்லேருந்து போகலாம், மேலேருந்தே கீழே வைக்கலாம். மொட்டை மாடி இருக்கும், ரூம்ஸ் இருக்கும், பாத்ரூம் இருக்கும், பெட்ரூம் இருக்கும், ஹால் இருக்கும், கிச்சன் இருக்கும். ஒரு ஒரு டிசைனுமே வந்து அந்த வீடு கட்டினவங்களுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் ஆப்பில் வந்து எப்படி இருக்கும்னா, ட்ராயர் பேஜ் இருக்கும், ஏதோ இந்த மாதிரி ட்ராயர் பேஜ் இருக்கலாம், இந்த மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து உங்களுக்கு ஹோம் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் பேஜ்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். இது எல்லாமே அந்தந்த ஆப்பை டெவலப் பண்ணவங்களோட டேஸ்ட்டை பொறுத்து இருக்கும். ஆனால் எல்லா ஆப்லேயுமே என்ன இருக்குன்னா, காமனாக ஹோம் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஹோம் பேஜுங்கிறது என்ன அப்படின்னா, மெயின் பேஜ் அப்படிங்கிறதே ஹோம் பேஜ் தான். ஸோ இப்போது வீட்டில் வந்து நிறைய ரூம் இருந்தாலும், அந்த மொத்த இதையும் சேர்த்து, தரையிலேருந்து மேலே இருக்கிற எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வீடு அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த கான்செப்ட் தான் இது. சரி, ஓகே, இது வரைக்கும் ஓகே. இந்த வீட்டுக்கு கீழே என்ன இருக்கும் அப்படின்னா, பேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், கரெக்டுங்களா? இந்த பேஸ்மெண்ட் அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த இடத்துல மெட்டீரியல் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதை கால் பண்ணுவோம். ஸோ வீட்டை பொறுத்த வரைக்கும் அஸ்திவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க, பேஸ்மெண்ட் அடித்தளம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நாம் இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மெட்டீரியல் ஆப் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். உங்களுக்கு புரியுறதுக்காக கான்செப்ட் வைஸாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கதை மாதிரி தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கேப்சர் பண்ணிக்கோங்க, ரொம்ப கிரவுண்ட் லெவலில் தான் இருக்கும். இப்போது வெளியில் பார்க்குறது, நீங்கள் வந்து இப்போ வீட்டுக்குள்ளே இருக்கிறீங்கன்னா, ஒரு ரூமில் இருக்கிறீங்கன்னா, உங்களுடைய கிச்சன் இல்லை பெட்ரூம் இங்கேயோ ஒன்று நின்றுட்டுருக்குன்னு வச்சுப்போமே. இந்த ரூமை பொறுத்த வரைக்கும் அந்த ரூம் வந்து எது தாங்கி பிடிச்சிருக்குதுன்னா, வீடு தாங்கி பிடிச்சிருக்குது. அந்த வீடு எது தாங்கி பிடிச்சிருக்குதுன்னா, பேஸ்மெண்ட் வந்து தாங்கி பிடிச்சிருக்குது. இந்த மாதிரி வச்சுக்கோங்க, அதே கான்செப்ட் தான். இந்த இடத்துல நம்ம இப்போது எந்த பேஜில் இருக்கிறோம் அப்படின்னா, இந்த ஒரு நிமிஷம், எந்த பேஜில் இருக்கிறோம்னா, டைம் ட்ராயர் அப்படின்ற பேஜில் வந்து நம்ம இருக்கிறோம். நான் இப்போ இது உங்களுக்கு ஹைட் பண்ணிக்கிறேன். டைம் ட்ராயர் அப்படிங்கிற இந்த பேஜில் இருக்கிறோம். இது இந்த ரைட் சைடு எங்கே இருக்குன்னா, டைமர் ட்ராயர்னு இருக்குல்ல, இந்த பேஜில் நான் இப்படி இருக்கிறேன்னு வச்சுப்போமே. இப்போது நான் வந்து இது கிச்சனில் இருக்கிற மாதிரி அசியூம் பண்ணிக்கிறேன், நீங்களும் வந்து அப்படி அசியூம் பண்ணிக்கோங்க. இப்போது கிச்சன்லேருந்து வெளியில் வந்தால் என்ன, எங்கே போகணும் அப்படின்னா, வீட்டுக்கு போவோம், கரெக்டுங்களா? ஸோ அதை தாங்கி பிடிச்சிருக்கிறது வந்து வீடு. அப்போ அது எங்கே இருக்குது அப்படின்னா, இந்த டைம் ட்ராயிங்கிற பேஜ் ஃபைல் வந்து இந்த ஹோம் பேஜ் அப்படிங்கிற இந்த ஃபைலுக்கு உள்ளே தான் நம்ம லிங்க் பண்ணி வச்சுருக்கிறோம். ஓகேவா? ஸோ நம்ம ஏற்கனவே இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தோம்ல, தமிழ்நாடுங்கிற விக்கிபீடியா கிளிக் பண்ணால் அதில் வந்து சென்னை ஒரு வேர்டு இருந்துச்சு, அதை கிளிக் பண்ணால் சென்னையோட பேஜ் ஓப்பன் ஆச்சு. சென்னைக்கு உள்ள ஆர்கிடெக்சர் ஆஃப் சென்னைங்கிற ஒரு பேஜை கிளிக் பண்ணால் அது இன்னொரு பேஜை கூட்டிகிட்டு போச்சுது. ஸோ இதே மாதிரி தான் அது வந்து உள்ளே போய்கிட்டே இருக்குது, இல்லை, ஒரு ஒரு பேஜுக்கும். அதே கான்செப்ட் தான், மெயின் அப்படிங்கிற ஆப்பை கிளிக் பண்ணால் தமிழ் அப்படிங்கிற ஆப் வந்து ஓப்பன் ஆகுது. இந்த ஆப்பை வந்து கிளிக் பண்ணால் ஹோம் பேஜுங்கிற ஒரு இது வந்து ஒரு வேர்டு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஹோம் பேஜுங்கிற இதை கிளிக் பண்ணால் அது ஹோம் பேஜ் ஃபைலே கூட்டிகிட்டு போகுது.
இந்த ஹோம் பேஜ் ஃபைலுக்குள்ளே போகும்போது இங்கே நிறைய பேஜஸ் இருக்குது. கிச்சன் பெட்ரூம்ன்ற மாதிரி வந்துட்டு நிறைய வந்து ரூம்ஸ் இருக்கிற மாதிரி நிறைய பேஜஸ் இருக்குது. இந்த பேஜுக்கு உள்ளே நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா ஒரு டைம் ட்ராயர் எக்ஸாம்பிள் பேஜுக்குள்ளே போகிறோம். இந்த ஆப்பை பொறுத்த இந்த டிசைன் பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னால் செஞ்ச ஒரு 8 மாதம் இருக்கும், அதுக்கு முன்னால் செஞ்ச கோடு இது. அது இப்போ தேவையில்லை, ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக மட்டும்தான் இதை நம்ம யூஸ் பண்ணோம். ஓகேவா? ஸோ இப்போது இந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போது ஒரு வீட்டுக்கு அடித்தளம் அப்படிங்கிறது இருக்கிறது மாதிரி இந்த மெட்டீரியல் ஆப்புங்கிறது வந்து இந்த ஆப்புடைய அடித்தளம் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ தமிழ் ஆப்னு பேர் கொடுத்துருக்குறோம். இது நமக்கு தேவையில்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கிட்டில் போயிட்டு கிட்டப் டெஸ்க்டாப் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே செட்டப்பும் நீங்கள் வீடியோ பார்த்துக்கிட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும். டிஸ்கார்டு கொடுத்துட்டோன்னா சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு போயிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் டிஸ்கார்டு கொடுத்துட்டேன். டிஸ்கார்டு கொடுத்ததுக்கப்புறமா இதனை வந்து நார்மலாக வந்து மை ஆப் அப்படின்னே வந்து மாறியிருக்கும். தமிழ் ஆப் அப்படின்னு வந்து இருக்காது. அவ்வளோதான், இதுதான் பேசிக்ஸ். ஓகேவா? இந்த ஃபைல்ஸ் எல்லாமே நம்ம இப்போ எவ்வளோ நேரம் பார்த்தது எல்லாமே எங்கே பார்த்துருக்கோன்னா இந்த வெளியில் இருக்கிற அந்த 3 ஃபைலை மட்டும்தான் பார்த்துருக்குறோம். ஏன்னா இது 3 ப்ரைமரி அப்படிங்கிறனால இந்த 3 பார்த்துருக்குறோம். அதுக்கு பக்கத்தில் நிறைய ஃபோல்டர்ஸ் போட்டு நம்ம நிறைய கலர்ஃபுல்லாக வந்து ஃபைல்ஸ் மெயின்டைன் பண்ணுறோம். இதை பற்றிலாம் இப்போ தேவையே இல்லை. இதை பற்றி நீங்கள் இப்போ படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு குழம்பிடும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது இது வரைக்கும் நான் சொன்ன கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சுதா அப்படிங்கிறது தான். ஸோ மெயினு ஹோம் பேஜ் கிளிக் பண்ணால் இந்த ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகுது. அதுக்குள்ளே நம்ம எங்கேயாவது போனோம்னா அது இன்னொரு பேஜை கூட்டிகிட்டு போகும். சேம் கான்செப்ட் தான், இதோ இங்கே பார்த்தோம்ல. ஸோ இந்த கான்செப்ட் தான் தமிழ்நாடு, அதை கிளிக் பண்ணால் சென்னை இங்கே ஓப்பன் ஆகிருக்குது. ஸோ அதையும் கிளிக் பண்ணால் ஆர்கிடெக்சர் ஆஃப் சென்னை கிளிக் பண்ணோன்னா அது இங்கே ஓப்பன் ஆகிருக்குது. அதில் வந்து டெம்பிள்ஸ் பற்றி பார்க்கணும்னா அதை கிளிக் பண்ணணும், அது இன்னொரு பேஜுக்கு வந்து கூட்டிகிட்டு போகும். ஸோ இப்போது ஒரு நம்ம ஆப்பை பொறுத்த வரைக்கும் பேக் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வந்து பேக் வந்துட்டே இருப்போம். ப்ரௌசர் வெப்பை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவோம்னா ஒரு இதை க்ளோஸ் பண்ணுவோம், இன்னொரு பேஜுக்கு வரும். ஒரு இதை க்ளோஸ் பண்ணுவோம், இன்னொரு பேஜுக்கு வரும். ஒரு இதை க்ளோஸ் பண்ணுவோம், இன்னொரு பேஜுக்கு வரும். அவ்வளோதான். இப்போ இதை க்ளோஸ் பண்ணோம்னா இதுதான் வந்து ஹோம் மொத்தமே வந்து இதை க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா எக்ஸிட் ஆகிடும். சேம் அதே மாதிரி தான் ஆப்பை பொறுத்த வரைக்கும் இப்படி பேக் வந்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து எக்ஸிட் ஆகும். இது ஐஃபோனுங்கிறனால நான் கெஸ்டர் யூஸ் பண்ணி தான் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். நான் வேணும்னா ஆண்ட்ராய்டிலே போட்டு காட்டிடுறேன், கொஞ்சம் பெட்டராக இருக்கும். மெயினுக்கு போய்க்கிறேன். மெயினில் போயிட்டு டீபக் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். அப்படி தான் பண்ணணும் அப்படின்னா கட்டாயம்லாம் கிடையாது. கீபோர்டில் F5 அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கனாலே போதும். பட் நான் கிளிக் பண்ணேன்னா இல்லைன்னு உங்களுக்கு தெரியாது, அதனால நான் டீபக்குன்னு தான் கிளிக் பண்ணிக்கிறேன். டீபக் ஆகிடுச்சு. இந்த பேஜ் நமக்கு தேவையில்லைனா இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம். பெரும்பாலும் நான் இப்படி க்ளோஸில் தான் வச்சுருப்பேன். அதே மாதிரி இதையும் நான் வச்சுக்க மாட்டேன். இதை வந்து இப்படி மினிமைஸ் பண்ணிப்பேன். இதையும் வந்து நான் மினிமைஸ் பண்ணி வச்சுட்டு க்ளீனாக முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் டெஸ்க்டாப்பும் சரி என்னுடைய ஒர்க் ஸ்பேஸும் சரி க்ளீனாக இருக்கிறது தான் நான் மெயின்டைன் பண்ணுவேன். ரொம்ப டேப்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி கண்டிஷன் எப்போ வரணும், ஏதாவது ஒரு பக் மாதிரி வரும்போது அந்த ப்ராப்ளம் வரும். ஸோ அது வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன், முடிஞ்ச அளவுக்கு மினிமலிஸ்டிக்காக க்ளீனாக இருக்கிறது தான் நான் ட்ரை பண்ணுவேன். ஸோ தேவைப்பட்ட மட்டும்தான் இதை இப்படி ஓப்பன் பண்ணுவேன், தேவைப்பட்ட மட்டும்தான் இதையும் கீழேயும் ஓப்பன் பண்ணுவேன். அந்த ஷார்ட்கட்டெல்லாம் நீங்கள் போகிறதுக்கிட்டால் போதும், இப்போலாம் ஷார்ட்கட் தேவையில்லை. ஜஸ்ட் பாருங்கள். இப்போ ஆண்ட்ராய்டு iOS பில்ட் ஆகிறதுக்கு 8 செகண்ட்ஸ் ஆச்சுது. ஆண்ட்ராய்டு வந்து ஃபஸ்ட் டைம் பில்ட் பண்ணுது. பில்ட் ஆகிறதுக்கு எவ்வளோ செகண்ட்ஸ் ஆகுதுங்கிறது அதுவே சொல்லணும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணலாம், பில்ட் ஆகி முடிஞ்சிடுச்சு. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஃபஸ்ட்டு பில்டுங்கிறது கொஞ்சம் டைம் அதிகமாக தான் எடுக்கும். அடுத்தடுத்த பில்டு வந்து பண்ணும்போது டைம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்துகிட்ருக்கோம். இப்போவும் பில்ட் ஆகி முடிஞ்சாச்சு. இப்போது நமக்கு இந்த கன்சோல் நமக்கு தேவையானால் இது நமக்கு தேவையில்லை, இதை நம்ம இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு இது தேவையில்லை. மெயினுக்கு வந்துட்டோம். இப்போது நான் மறுபடியும் என்ன பண்ணுறேன், அடித்தளம் அந்த பேஸ்மெண்ட் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து இங்கே உங்களுக்கு வந்துடுச்சு. இப்போ இந்த ஹோம் பேஜை நான் இப்போ கிளிக் பண்ணுறேன். ஏன்னா நம்ம இப்போ ஹோம் பேஜில் தான் இருக்கோன்றனால ஹோம் பேஜை கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த ஹோம் பேஜில் நம்ம ரேண்டமாக எங்கே பண்ணலான்னா எந்த எக்ஸாம்பிள் தோ இந்த கடைசியாக வந்து இந்த டியூட்டோரியல் தான் பண்ணியிருந்தேன். டபுள் கார்டு எக்ஸாம்பிள்னு ஒரு பேஜ். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியுதுக்காகனா வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து உங்களுடைய ரூமுக்கு போகிறீங்க, பெட்ரூம் போகிறீங்க அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ நான் கிளிக் பண்ணுறேன் டபுள் கார்டு எக்ஸாம்பிள். இது உங்களோட பெட்ரூம் அப்படின்னா இங்கேயும் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இதுக்குள்ளே வந்து போய்க்கலாம், உள்ளே வந்துக்கலாம். ஸோ உள்ளே வந்துட்டோம் அப்படின்னா இப்போது இந்த ப்ரௌசர்லாம் நான் க்ளோஸ் பண்ணி காட்டணும்ல, அதே மாதிரி இது பெருசாலாம் ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு டிசைன் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு ஒரு கோட் மட்டும் தான் நம்ம போட்டிருந்தோம். இதில் பெருசாக ஒன்றும் இருக்காது, டிசைன் மட்டும்தான் இருக்கும், இது ஃபங்க்ஷன்லாம் ஆகாது. இப்போ நான் பேக் பட்டன் அமுத்துறதுக்கு இங்கே நான் இந்த இது யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நார்மல் ஃபோனாக தான் நீங்கள் பேக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். பட்டன் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னா இந்த ஆரம்பம் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இது பேக் வந்துடும், இந்த லிஸ்ட் பேஜுக்கு வந்துடும். சரி, இதுலேருந்தும் பேக் போகணுன்னு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இதோ இந்த ஆரோவை கிளிக் பண்ணோன்னா ஆப் வந்து க்ளோஸ் ஆகிரும். அந்த ப்ரௌசர் க்ளோஸ் ஆச்சதில்ல அதே மாதிரி க்ளோஸ் ஆகிரும். அவ்வளோதான். இப்போ திருப்பி ஆப் ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், மறுபடியும் வந்துட்டு உங்களுக்கு விசிபிளாக இருக்கிறது F5 ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இங்கே டீபக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஓப்பன் ஆகிரும்.
பெரும்பாலும் இந்த பேஜஸ் எல்லாம் நீங்கள் ஓப்பன் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா குழப்பமும் இருக்கும். இந்த லைனாக போகுதா, மெயின் மை ஆப் ஹோம் பேஜ் டபுள் கார்டு அப்படி எக்ஸாம்பிள் அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த சொல்ல ரீசன் ஒன்றே ஒன்று தான். பல தடவை வந்து நீங்கள் இது கேட்கும்போது உங்களுக்கு அதை மைண்டில் வந்து ஸ்டோர் இவ்வளோதானா இதையே தான் சொல்லிகிட்டு இருக்கிறானா அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி வந்துடும். ஸோ அதுக்காக தான் ஈஸி அப்படின்ற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடச்சிரும். அதுக்காக தான் திரும்ப திரும்ப சொல்கிறது. ஸோ இது ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது, இது வரைக்கும் பண்ணினதில் இந்த ஆப்பில் என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படின்னா, ஜஸ்ட்டு நீங்கள் டெஸ்ட் அப்படின்னு இப்போ இங்கே டைப் பண்ணுறோம். ஓகே ஒரு நிமிஷம், டைப் ஆகல. ஓகே டைப் ஆகிடுச்சு. நான் டெஸ்ட்டுன் பண்ணுறேன், இதில் எந்த ரிசல்ட்டும் வந்து எனக்கு இல்லை. ஸோ டைம் அப்படின்னு நான் இப்போ டைப் பண்ணுறேன். இப்போ டைம் சம்மந்தமாக நான் ஏதாவது டிசைன் பண்ணியிருந்தேன் அப்படின்னா டுட்டோரியல் பண்ணியிருந்தேன்னா அது இங்கே காட்டும். டைமும் ட்ராயிங்கும் டுட்டோரியல் வந்து பண்ணியிருந்துருக்குறோம். ஸோ அது இங்கே வந்து கிளிக் பண்ணுது, அது இங்கே அது இங்கே ஓப்பன் பண்ணி பார்க்குது, அவ்வளோதான். பேக் பண்ணு வந்தால் பிளாக் பட்டன். இப்போ நான் இங்கே இந்த எக்ஸை கொடுத்துட்டேன் அப்படின்னா இது வந்து எனக்கு க்ளோஸ் ஆகும். இதுதான் நம்ம இங்கே பண்ணியிருக்கிறோம். பெரிய ஆப்லாம் இது கிடையவே கிடையாது. ஸோ இப்போ இது இப்போதைக்கு நம்ம இதை விட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த இந்த லைன் எப்படி போகுதுன்னு தெரியுதுல உங்களுக்கு, இந்த ஃப்ளோ மட்டும் தெரிஞ்சதுன்னா போதும். நம்ம அடுத்த வீடியோவில் வந்து நம்ம இதை வந்து மேஜராக பார்க்கலாம். மேபி டைம் இருந்தது அப்படின்னா நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாகவே வந்து ஒரு பேஜ் வந்து ஆரம்பிக்கலாம். ஓகே ஃபைன். இப்போதைக்கு நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன்.